வணக்கம். இன்றைய வகுப்பு வந்து நம்மளுடைய இலக்கிய பாடல்கள் வரிசையில் அகநானூறு பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஒரு பாடலும் அதற்குரிய மிக குறிப்பு பொருளோடு கூடிய உட்பொருளோடு சேர்ந்த உள்ளுரை பகுதியை விளக்கமாக பரவலாக ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதலோடு படிக்க போகிறோம். இந்த பாடலில் வந்து ஒரே ஒரு பாடல் தான் எடுத்திருக்கோம். அது வந்து உங்களுடைய பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பெருங்கடல் முகந்த என்ற தொடங்குகின்ற இந்த பாடல், ஆசிரியர் வந்து வீரை வெளியன் தித்தனார் என்பது ஆசிரியருடைய பெயர் குறிப்பு. இப்போ வந்து அகநானூறு குறிப்பையும் சேர்த்து நம்ம இந்த பகுதியெல்லாம் பார்க்கலாம். அகநானூறு இந்த நூல் வந்து சங்க அக இலக்கிய வரிசையில் ஒன்று. 145 புலவர்கள் பாடிய பாடல் தொகுப்பாக இருக்கிறது. இது ஒரு மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த பாடப்பகுதியவே அகநானூறு என்ற நூலே வந்து மூன்று பெரும் பிரிவாக இருக்கும். களிச்சி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை என்பதாக இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய செய்திகள் இருக்குது. அது எல்லாமே இல்லாமல் உங்களுக்கு சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. என்றுங்கிறதுல புள்ளி இல்லை, அதை போட்டுக்கோங்க. இந்நூலுக்கு நெடுந்தொகை 400 என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஓர் இருவர் இல்லை இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அகநானூறு மற்றொரு பெயர் கேட்பாங்க, நெடுந்தொகை 400. இந்த நூலுடைய தொகுப்பு முறையில் ஒரு ஒழுங்கு இருக்கும். தொகுத்து வைக்கும் போதே ஒரு வரிசைப்படி தொகுத்திருப்பாங்க. அந்த முறையை நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆசிரியர் வந்து வீரை வெளியன் தித்தனார். இவர் ஒரு பாடல் தான் மட்டும், இவர் பாடிய ஒரு பாடல் பகுதி மட்டும்தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. அப்புறம் இந்த திணை வந்து ஒரு ஒழுங்கு முறைன்னு சொன்னீங்களா, அது என்னன்னு கொடுத்துருக்காங்க. பாலையில வந்து 200 பாடல்கள் இருக்கு. அதனுடைய பாடல் வரிசை வந்து 1, 3, 5, 7 சொல்லிட்டு ஒற்றைப்படை இலக்கமாக அமைந்திருக்கும். குறிஞ்சியில வந்து இரட்டைப்படை 2, 8, 12, 18 என்பதாக இருக்கும். முல்லையில் வந்து 4, 14, 24, 34 என்பதாக 40 பாடல்கள். மருதத்தில் வந்து 40 வந்து 6, 16, 26, 36 அமைந்திருக்கும். நெய்தல் வந்து 10, 20, 30 என்பதாக அமைந்திருக்கும். இது வந்து அதனுடைய சிறப்பு செய்தி. பிறகு சொல்ல வந்த கருத்தை உள்ளுரியாக உரைப்பது வந்து அகநானூறு பாடல்களுடைய மிக சிறப்பான ஒரு பகுதியாக இருக்கும். அதை பாடுகின்ற கவிஞர் சொல்லினுடைய பயன்பாடு குறையாமல் கூறுவதோடு மரபின் நாகரிகம் குறைபாடாகவும் குற வேண்டும். அதாவது சொல்லும் போது அந்த உட்பொருள வந்து சொல்லும் போது மக்களுடைய நாகரிக வழக்கத்திலேருந்து வெளியில் போகாமல் சொல்லணும். அன்பை மறைக்கணும், அதே நேரத்தில் பயன்பாடு கருதி அதை சொல்லவும் வேணும். ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நுட்பமாக சொல்லணும். தலைவியை தலைவன் சந்திக்க வேண்டிய குறியிடத்தை குறிப்பை பொதிந்து வெளியிடுவ தோழியின் பொறுப்பு. அதாவது தலைவன் தலைவியை சந்திப்பதற்கு ஏற்ற ஒரு இடத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாது, மறைமுகமாக சொல்ல வேண்டியிருக்கும் போது அதனுடைய பொறுப்பு வந்து தோழிக்கு மிக அதிகமாக இருக்கிறது. இப்போ வந்து இந்த பாடல் பகுதிக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பாடலில் வந்து சுருக்கமாகவே பாடல் வடிவில் கொடுத்துருக்காங்க. பொருளை, பெருங்கடலில் நீர் முகக்கும் முகிலே சொல், நீ வான்வெளி இருள பரபரப்பாய் வரும் உலா, போர்க்கள முரசாய் பொழுதுக்கும் இடிமுழக்கம், அறநெறியாளன் ஆட்சியில் காக்கும் போர்க்கள வீரர் வாழ்போல் பொறி மின்னல் நாளும், இவையெல்லாம் சும்மா நடிப்பா அல்லது ஆளை அலைக்கழிக்கும் மழை ஆரவாரமா, பொன்பு வேங்கை மாலை தொடுத்து அணியும் தோழியர் ஆயத்துடன் இருப்பாள், அழலே அசோக இலை ஆடை உடுப்பாள், காண்பதற்கு இனிய உயிலுடன் நடப்பாள், தழை தட்டை கருவி ஒலி எழுப்பி பறவைகள் விரட்டி திணைக்குளம் காப்பாள், தலைவியின் காட்டில் மழை பொழிவாயா இல்லை தப்பி பிழைத்து போய்விடுவாயா. இது வந்து பாடலுடைய பொருளை பாடல் வடிவாகவே சொல்லப்பட்ட ஒரு பகுதி தான் இது. இது வந்து என்ன பகுதி, இந்த பாடல் பகுதியில் இருக்கு அப்படின்னா, மலையினுடைய காட்சி, பிறகு தலைவியின் திரைப்புணம் காவல் காத்து கொண்டிருக்கிறாள், அந்த இடத்துலையும் நீ போய் மழை போய் பெய்வியா என்ன என்று கேட்பதாக சொல்லுகின்ற செய்தி. இந்த பாடல் சூழலையும் பொருளையும் மிக விரிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பாடல் திணை வந்து குறிஞ்சி திணை. துறை வந்து இரவில் சிறைப்புறமாக தோழி சொல்லியது. இரவில் இரவு நேரத்தில் ஏற்கனவே இதுக்கு பொருளாக நம்ம சொல்லியிருக்கோம். வெளியில் தலைவன் இருப்பான், சிறைக்கு புறமாக இருக்கும் பொழுது அவன் கேட்கும்படியாக தோழி சொல்லியது. இந்த பாடலுடைய சொல்லுக்கு சில பொருள் கொடுத்துருக்காங்க. கொன்மு என்றால் மேகம், சமம்னா போர், விசுமுனா வானம், அரவம்னா ஆரவாரம், ஆயம்னா சுற்றம், தழலை தட்டை இவையெல்லாம் வந்து பறவைகளை ஓட்டக்கூடிய கருவிகள். இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு தலை வந்து திணைப்புணத்தில் காவல் செய்கிறார். அந்த குறிப்பு வருதுல. இப்போ வந்து பாடல் பகுதிக்கு வந்துடுறோம். இரவில் சிறைப்புறமாக தோழி செல்லியது, இதுதான் பாட்டு. பெருங்கடல் முகந்த இருங்கிளை கொன்மு இருண்டு உயர் விசும்பின் வலநேர்வு வழங்கி போர்ப்புறு முரசின் இறங்கி முறை புரிந்து அறநெறி பிழையா திறநெறி மன்னர் அருண்சமத்து எதிர்ந்த பெருசை ஆடவர் கழித்து எரிவாளின் நளிப்பன விளங்கும் மின்னுடை கருவியாகி நாளும் கொன்னே செய்தியோ அறவம் பொன்னென மலர்ந்த வேங்கை மலிதொடர் அடைச்சி பொலிந்த ஆயமுடு கான் தகை இயலி தழலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் அழலே செயலை அம் தழை அசையும்
புறமுகள் காக்கும் ஏனல் புறமும் தருதியோ வாழிய மழையே என்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இதனுடைய எல்லாமே இரண்டே ரெண்டு செய்தி தான். மழை காட்சி ஒண்ணு, தினைப்புணத்தில் நீ மழை பெய்வியா மாட்டையா என்பதை கேட்பதாக இரண்டு செய்தி இருக்கும். பாடலுக்கான பொருளை சுருக்கமான தொடர் வடிவில் அவங்களுடைய பாடப்பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, தலைவனுக்கு குறியிடம் சொல்லுகின்றால் தோழி. அவன் வந்து குறியிடம்னு என்னது, இருவரும் சந்திக்கக்கூடிய இடம் அது. மேகத்திடம் சொல்வது போல சொல்லி சொல்றான், பெருங்கடல் நீரை முகந்து கொண்டு செல்லும் மேக கூட்டமே, வானம் இருளும்படி நீ உலவி கொண்டிருக்கிற. இதெல்லாம் பாடலுடைய பொருள். மேகமே நீ என்ன செய்யற, வானுள் கடலுள்ள நீரையெல்லாம் எடுத்துக்கொண்டு நீ வந்து இருள் வானமே இருட்டும்படியாக உலவி கொண்டிருக்கிறாய். போர் முரசு மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்க, முறைமை தெரிந்து அறநெறி பிழையாமல் ஆட்சி நடத்துகிறான் மன்னவன், திறமையுடன் ஆளுகின்றான். அவன் போர்க்களத்தில் எப்படி இருக்கிறான், திறமை மிக்க போர் வீரன் சுழற்சிக்கின்ற வாளை போல அவனுடைய படை வீரர்கள் வந்து வாளை வந்து பயங்கரமா சுத்துறாங்க. அந்த அதனுடைய மின்னல் போல இருக்கு, வாளினுடைய மின்னல் போல நீ மின்னிக் கொண்டிருக்கிறாய். முழக்கமும் மின்னலுமாக நாள்தோறும் வெற்று ஆரம்பம் செய்கிறாயா அல்லது மழையே பொழிவாயா, உண்மைக்குமே நீ வெறும் சத்தம் எழுப்பிட்டு இருக்கியா இல்லைன்னா உண்மைக்குமே மழை பெய்வியா மாட்டையா என்பதாக கேட்கிறாள் முதல் பகுதியில. இரண்டாவது பகுதியில, பொன்னென மலர்ந்த வேங்கை மலரை கட்டி அணிந்து கொண்டிருக்கும் தோழியர் ஆயத்தோடு, எல்லா மலர்களையெல்லாம் மாலையாக கட்டி கொண்டு அணிந்து கொண்டிருக்கிற இந்த தோழியர்கள் எல்லாம் சுற்றமாக சேர்ந்து வர, ஆயம்னா அந்த குழுவோடு சேர்ந்து மெல்ல மெல்ல நடந்து குரம்பகளாக்கிய தலைவி திணைப்புணத்தை காவல் செய்கிறாள். அவர் செய்யும் போது தழலை தட்டை ஆகிய கருவிகள் ஒலி எழுப்பி பறவைகளை ஓட்டிக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறாள். அவள் அசோக இலைகளால் தழை ஆடை அணிந்திருப்பாள். தழை ஆடை வந்து அசோக இலையினால் செய்யப்பட்ட ஒரு இலையினால் தயாரிக்கப்பட்ட ஆடையை தான் அவன் போட்டிருக்கான். குரம்புகள் அப்படி திணைப்புணம் காக்கின்ற பகுதியில் நீ மழை பொழிவியா மாட்டையா என்று மழையை நோக்கி கேட்கிறாள் தோழி. தலைவி திணைப்புணம் காக்கும் இடத்துக்கு தலைவன் வரலாம் என்பது குறிப்பு. இதுதான் இங்கே இறைச்சி பொருள். ஆக நீ வந்து ஆக அவனுக்கு வந்து வெளியில கேட்க முடியாது, அவனுக்கு சொல்றான். நீ மழையை பார்த்து பேசுவது போல சொல்லிட்டு தலைவனுக்கான செய்தியை அவள் சொல்லுகின்ற பகுதியினால இது வந்து இறைச்சியாக அமைகிறது. இப்போ சொல்லுக்கு சொல் பொருள் பார்த்துக்கலாம். பெருங்கடல் முகந்த இருங்கிழை கொன்மு அப்படின்னா, பெரிய கடல் நீரை முகந்த என்றால் எடுத்துக்கொண்டு, இருங்கிளை கொன்மு பெரிய கூட்டம், கிளைனா சுற்றத்தோட பெரிய கூட்டமாக இருக்கக்கூடிய மேகமே, கொன்முன்னா மேகம். நீதான் இவங்க சேர்த்துக்கிறாங்க, நீதான் இருண்டு இருட்சியிற்று வானமே இருட்டும்படியாக கருப்பா வந்து மழை பெய்யும் போது கருப்பாயிரும் வானம் இல்லையா. உயர் விசும்பின் வலமேற்பு வழகி, உயர்ந்த வானி வளமாக சுற்றும். விசும்புனா வானம், உயர் என்றால் உயர்ந்த, வலநேர்பு வளமாக சுற்றி, வளையி என்றால் எழுந்து எழுந்து சுற்றி வர, ஏர்புனை எழுந்து வளையின சுற்றி. போர்க்கூறு முரசின் இறங்கி, முரசுகள் எப்படி இருக்கும், தோலால் செய்யப்பட்ட போர்வியை சுத்தி கொண்டிருக்கும் அந்த தோல் உள்ள முரசுன்னு அர்த்தம். அது வந்து இறங்கி என்றால் முழங்கி, முறை புரிந்து அறநெறி பிழையா திறநெறி மன்னர். அவர் வந்து முறையோடு ஆட்சி செய்த மன்னவன் அவ்வளவுதான். முறைனா செங்கோன்மை முறையோடு, அறநெறி அறமநெறி தழுவாமல் தவறாமல், செய்யுள் செய்யுள் கூறுபாடுன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்ற முறையோடு ஆட்சி செய்கின்ற மன்னவன் அது. அருள் சமத்து எதிர்ந்த பெரும் செய்ய ஆடவர், அரும் சமம்னா போரில் எதிர்ந்த எதிர்த்து போர் செய்கின்ற பெரும் செய்ய ஆடவர், சண்டையில் மாற்றாருன்னா பகைவர்களோடு போர் செய்யக்கூடிய வீரர்கள், பேர் ஆண்மை மிக்க வீரர்கள். கழித்தெறிவாளி நளிப்பின விலங்கு, கழித்து எரின கழித்துன்னா இந்த இடத்துல உருவுகின்ற, உரையிலிருந்து எரியக்கூடிய, உருவி வீசக்கூடியது, எரிதல்னா வீசக்கூடிய வாள், உரையிலிருந்து எடுத்து அந்த வாளை வீசுவாங்க. அதனுடைய நளிப்பன விளங்கும், செறிவாக விளங்குகின்ற வாளின் வாள் மொத்த தொகுதியும் பல 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 மின்னு கொண்டிருக்கிறது. அந்த வாள் மொத்த தொகுதி அது எப்படி இருக்கிறது, மின்னுடை கருவியாகி மின் தொகுதியையே உடையதாக இருந்து, நாளும் அறவும் கொண்டோ செய்து இவ்வளவு சத்தத்தை எழுப்பி மின்னலையும் கொண்டு, தினமும் நீ வெறுமனு ஆரமாறாக மட்டும் செஞ்சுட்டு மழை பெய்யாம போயிருவியா, என்ன பெய்யணும்ல என்று அவள் கேட்கிறாள். பொன்னென மலர்ந்த வேங்கை மணி தொடர் அடைச்சி, பொன் போல் மலர்ந்த, இப்ப வந்து இவ தலைவியை பற்றிய குறிப்பு. வேங்கை பூக்களால் நிறைந்த மாலையை அவள் தரித்து, தரித்த பொலிந்த ஆயமுடு, வேங்கை பூக்களால் கொண்டு தரித்த அணிந்து கொண்டிருக்கின்ற ஆயம்னா பெண்கள் கூட்டத்தோடு, இயலி என்றால் நடந்து கான் தகன பார்க்கும்படியாக நடந்து வரக்கூடிய, தழலை வாங்கியும் தட்டை ஓப்பியும், தழல் தட்டை எல்லாம் ஓட்டக்கூடிய கருவிகள், பறவைகளை ஓட்டக்கூடிய கருவிகளை தட்டி எழுப்பி ஒலி எழுப்பி, அழலே செயலை அம்தழை அசையும், அழல்னா தீ மாறி எழுந்த குழுந்தினை உடைய, தீ குழுந்தினை ஒத்த அசோக இலை, அசோகத்தினுடைய தலையாலாகிய ஆடையை உடுத்தி, தலையாகிய அசையும் என்றால் உடையினை உடுத்தி கொண்டு, குரமகள் காக்கும் குரமகளாகிய தலைவி, ஏனல் புறமும் மழை பொருதியோ, திணையிடத்து ஏனெல்லாம் திணைப்புணம் எடுத்து நீங்கள் மழையை பெய்து தருவாயோ என்ன என்று கேட்கிறாள். இதில் உள்ள சின்ன வார்த்தையை பொருள் கொடுத்துருக்காங்க. தழல்னா இது வந்து நான் இந்த சொல்லுக்கு சொல் பொருளும், இது வந்து நான் உங்களோட மொத்த
மூல பாடத்துலேருந்து எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் தளன்னா பிரம்பு போல்வன்ற பின்னி சுற்றி ஒலி உண்டாக்கி கிளியை ஒட்டக்கூடிய ஒரு கருவி. பிரம்பு மாதிரி உள்ள மூங்கில் கூட மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கருவியினால் செய்யப்பட்ட கூட இல்லது ஒரு பறை மாதிரி உள்ள ஒரு கருவி. அது தட்டி தட்டி ஒலி எழுப்புறாங்க. தட்டை என்பது அதே இருந்து மூங்கில் துண்டை துண்டு துண்டாக பிளந்து தட்டி ஒலி உண்டாக்கி கிளி கடியக்கூடிய கிளியை விரட்டக்கூடிய ஒரு கருவி. தழைனா ஆடை. இது ஆக இந்த உரைக்குள்ள ஒரு மொத்த பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொன் மூவை என்றால் மேகமே நீதான் இருந்து ஏர்பு வழங்கி இறங்கி விளங்கின மின்னுடை கருவியாகி அறவம் கொன்னே செய்தியோ புறமால் காக்கும் ஏனல் புறமும் மழையும் தருதியோ. இது வந்து உங்களுக்கு புரியலன்னா விட்டுறலாம். இது வந்து மழையை நீ வெறுமன செய்ய மாட்டேல, வெறுமன பொழியாமல் இருக்க மாட்டேயா என்று கேட்கிறது. இப்போ இது வந்து உள்ளுரையோட பார்க்கின்ற பகுதி தான். உடனுரை ஓமம் சுட்டுநகை சிறப்பன கெடல மருந்தின் உள்ளுரை ஐந்து என்பது சூத்திரம். இந்த சூத்திரத்துல ஐந்து வகையாக உள்ளுரை உடனுரை ஓமம் சுட்டு நகை என்ற ஐந்து இருக்கும். இது உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொன்னே செய்தியோ அறவும் என்பதால் பயனின்றி அலர் விளைத்தியோ எனவும் கூறி ஏனல் புறமும் தருதியோ என்பதனால் வரைந்து கொள்வையோ எனவும் கூறி தலைமகனை மழை மேல் வைத்து கூறுதலி சுட்டு சுட்டு இந்த ஐந்து வகை இருக்கு. இந்த இதில் ஐந்துல சுட்டு வகையில தான் இந்த உள்ளுரை அமைகிறது என்பதை விளக்கக்கூடிய பகுதி. இது வந்து வெறுமன வெற்று ஆரம்பமாக இல்லாமல் உண்மைக்குமே நீ வந்து மழை பெய்து தர வேண்டும் என்பதுதான் செய்தி. வரைதல் என்பது திருமணம் செய்து கொள்வையா என்பதாக கேட்கின்ற குறிப்பையே சேர்த்து சொல்வதனால் இது சுட்டு என்ற வகைக்குள்ள இது போகிறது. அவ்வளோ டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கோனா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இப்போ வந்து முறை புரிந்து பிழையா மன்னர் எனவும் திறநறி மன்னர் என்பதாக இரண்டாக பிரிச்சுக்கணும். மன்னன் வந்து சிறப்பாக ஆட்சி செய்கிறான் என்ற ஒரு குறிப்பு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பேராண்மையுடைய வீரர்கள் வந்து மலி தொடர் அடைச்சி வேங்கை மலர் அந்த மலர்ந்த வேங்கை மலி தொடர் அடைச்சி என்பதால் திணை விளைக்கக்கூடிய காலம். வேங்கை மலர்கள்னு சொன்னாவே அது திணை வந்து விளைஞ்சிருச்சு இப்போ, அதனால பறவைகள் வரக்கூடிய காலம் என்பது குறிப்பாக சொல்லுகிறது. இரவில் சிறைப்புறமா உள்ள தலைவனை தோழி இங்கே மழையாக கொண்டு குறிப்பினாலே நீங்களும் வந்து ஒழுகுதால் பயனின்றி அலர் விளைவிக்கிறாயோ அன்றி வரைந்து கொள்வையோ என கூறி வரைவு கிடையிறாள். ஆக இதில் என்ன செய்தி சொல்லப்பட்டதுன்னா, மழை உள்ள பகுதியிலே நீ வந்து அவள் இருக்கிற இடத்துல மழை பெய்யணும், எனவே என்று சொல்வதன் மூலமாக சீக்கிரமாக வந்து அலர் வருவதற்கு முன்பாக அவளை திருமணம் செய்து கொள் என்று தோழி கூறுவதாக அமையும் இடத்து. இது உள்ளுரை சார்ந்ததாகவும் அமைகிறது.